வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி நான் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக், அதாவது பருப்பு வடை. பருப்பு வடை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லா வீடுகள்லையும் செய்யக்கூடியது தான். ஆனால் இதில் வந்து சில சமயங்களில் பதம் வந்து கெட்டு போகிறது உண்டு சில பேருக்கு. ஸோ அது எதனாலன்றதை நாங்கள் பார்க்கணும். இந்த பருப்பு வடை வந்து அரைக்கிற நேரம் வந்து நீங்கள் சரியான பதத்தில் முதல்ல அரைக்கணும், அதுதான் இங்கே முக்கியம். இதில் வந்து 500 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 மணித்தியாலும் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு போலில் எடுத்துருக்கேன், ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். அந்த உப்பு வேணும். இது வந்து பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டும் நான் இதில் சேர்க்குறேன். இது வந்து எங்களுக்கு காரமாக பிடிக்குன்றபடியாக சேர்க்குறேன். இது வந்து காரம் ரொம்ப நீங்கள் நினச்ச காஞ்ச மிளகாவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கணும். அதோடு இந்த கடலைப்பருப்பு வந்து நீங்கள் அரைக்கிறப்போ ரொம்ப நேரம் மிக்ஸியை ஓட விடக்கூடாது. பல்ஸ் பண்ணுற மாதிரி மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் சரியாக வரும். ஸோ இது வந்து பெருஞ்சீரகம். ஸோ பெருஞ்சீரகம் இதில் ஒரு 1/4 நான் போடுறேன். ஸோ இந்த தண்ணி போடாமல் தான் நான் இதை அரைக்கிறேன். இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக அரைப்படவும் இல்லை, ரொம்ப 1-2 இல்லை. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்கள் இப்போ இந்த பதம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் இதில் 1-2 கொஞ்சம் இருக்குது. அதே சமயம் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைப்பட்டிருக்கு, அதாவது பசபசன்னு ரொம்ப ஃபுல்லாக அரைப்படலை. ஸோ இதுதான் பதம். ஸோ இது வந்து நாங்கள் 3 தடவைக்கு இதை வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதில் அந்த மிகுதி இருக்கிற பெருஞ்சீரகம். பாருங்க இந்த மிக்சி சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ அரைக்கிறேன்னு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். பாருங்க இதுவும் அதே போல தான் அரைப்பட்டு. இந்த கடலை பருப்பில் கொஞ்சத்தை அப்படியே முழுசாக இதில் நான் போட்டிருப்போம். ஸோ இதில் அந்த கடைசியில் இருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி இருக்கு அடியில், அந்த தண்ணியோட சேர்த்து தான் நான் போடுறேன். முதல் 2 தடவை அரைச்சதை விட நான் இது வந்து கொஞ்சம் கூட அரைச்சிருக்கேன். ஸோ கூட அரைச்சதால இது வந்து கொஞ்சம் கூட அரைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததால் கொஞ்சம் பசபசன்னு அரைப்பட்டிருக்கு. இப்படி இந்த பதம் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறப்ப வந்து அந்த பருப்பு வடையோட பதம் வந்து சரியாக வரும். நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வடைக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் பார்த்து போடுங்க, நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய், ரொம்ப காரம் அது, போட்டிருக்கேன். இது வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன். கடைசியாக உப்பு. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பொருள் நீங்கள் சேர்க்கலாம், உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் மட்டும். அதாவது வந்து கொஞ்சம் வெள்ளை அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல வடை வந்து முறுமுறுப்பாக வரும். அப்படி அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல கிறிஸ்பியாக கொடுக்கும் வடை. இதில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கப்போம். இவ்வளவு இந்த 500 கிராம்ஸ் கடலைப்பருப்புக்கும் நான் சேர்த்துருக்கிற தண்ணி, உண்மையிலே அந்த பருப்புக்கு அடியில் இருந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 2 எடுத்திங்கன்னா போதும்.
ஓகே, இப்படி வடையை தட்டி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் வந்து நல்ல சரியான டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்ய, அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வைக்கணும். நல்ல பொன்னிறமாக வரும் வரையில் கொதிக்கணும். பாருங்க இந்த கோல்டன் கலர் வரும். இது அருமையான ஒரு ஏலக்கட்டியோட சர்வ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது ஒரு அருமையான ரெசிபி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான், ஆனால் சில சில நுணுக்கங்கள் இதில் இருக்கு. ஸோ அதை நான் செய்து காட்டியிருக்கேன், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் வருவேன்.